நீங்கள் ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட் கற்றுக்கிட்ட தமிழ் வார்த்தை என்னன்னு தெரிஞ்சுக்கலாம் ஆள ஆரம்பிக்கிற அம்மா ஆயின் சிறந்த கோவிலும் இல்லை நான் கடைசியாக பார்த்தது தலைவர் படம் ஜெயலலித படம் பார்த்தேன் நினைக்கிறேன் நீண்ட நாட்களுக்கு அப்புறம் அவர் நல்ல ஒரு கித்தான படம் கொடுத்துருக்காரு மாம் பெரும் சபைகளை நீ நடந்தால் உனக்கு மாலைகள் விழ வேண்டும் ஒரு மாற்று குறையாத மன்னவனின் நீ போற்று புகழ வேண்டும் எப்படி போட்டிருக்கார் பாருங்க கண்ணதாசன் ஒரு சிறப்பான வரி எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த பாட்டு ஏதாவது ஒரு ரெண்டு வார்த்தை நம்ம தமிழில் கலந்து பேசணும்னு சொன்னாக்கா அவங்க புரிய போகிறது கிடையாது அப்படி இருக்கும் போது தமிழில் பேசும்போது எதுக்கு நம்ம ஆங்கில வார்த்தையை கலக்கணும் எதுக்கும் வைக்கப்படுறதுக்கு ஒன்றுமே இல்லை நம்மளுக்கு தெரியாத நம்ம கேட்டு தெரிகிறது தான் மிக சிறப்பான ஒரு ஆங்கிலத்தில் இந்த வார்த்தைக்கு என்னென்ன தமிழில் இதுக்குள்ள பொருள் வழக்கத்தை கொடுங்க அப்படின்னு என்னடா நீ ஒரு சீனன்ட்டு நீ போய் கேட்குறியா நாங்களாம் தமிழ் படித்து கம்பீரமாக உக்காந்துரு எங்ககிட்ட கேட்கும்போது ஒரு சீனன் கேட்குறியா அப்படின்வாங்க என்ன சொன்னா நாளைக்கு வெளியே போயிட்டு உன் தாய்மொழி கொஞ்சம் தெரியுமாடா அப்படின்னு கேட்டாங்கன்னா நான் கண்டிப்பாக சொல்லி அவனு ஆமா எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டும் எனக்கு இரண்டு கண்கள் போல அவங்க நினச்சிக்கிட்டு இருக்காங்க நிறைய விஷயத்த நான் வந்து எழுதி வச்சுட்டு தான் நான் பேசுறேன் அப்படின்னு அதுக்கு வந்து அவங்க பசங்கள்லாம் கிட்டல் அடிச்சுக்கிட்டு இருப்பாங்க இல்லையா அப்பாறாமனுக்கு ஒரு சின்ன நினைக்கிறான் அவன் தலையில் அப்புறம் தட்டுறா அப்படின்னு வாங்க எந்த ஒரு வணக்கம் சார் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா சிறப்பாக இருக்கேன் ஓகே சார் ஐபிசி மூலியமாக வந்து தமிழ்நாட்டு மக்கள் இல்லாமல் உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கிற அனைத்து தமிழ் மக்களையும் சந்திக்கிறதில் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன் அண்ட் இப்போது சமீப காலமாக வந்து பார்த்திங்கன்னா நிறைய வீடியோஸ் பார்த்துருப்பீங்க சோஷியல் மீடியாவில் உங்களுடைய வீடியோஸ் வந்து வைரல் ஆகிட்டு இருக்கு அப்போது எப்படி இருக்காது பார்க்கும்போது நம்ம ஐபிசிலேருந்து வந்த நண்பர்கள்லாம் வந்து ஏறத்தால் ஒரு ஆறு நாள் தொடர்ச்சியாக தொடர்பில் வந்தாங்க அப்படி இருக்கும் போது தான் கடைசி நாள் வந்து அவங்க கிளம்ப போகிறாங்க மறுநாள் அன்றைக்கு முதல் நாள் தான் வந்து பத்துமலையில் வந்து ஒரு பேட்டி எடுத்தோம் அதை நினைக்கிறேன் தீ போல பறவைச்சுன்னு நினைக்கிறேன் அது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது ஏன்னா தமிழ்நாட்டில் நான் வந்து வரும்போதும் சரி கோவில்களை போகும்போதும் சரி அர்ச்சர்கள் வந்து அந்த காணொலியை பார்த்துருக்காங்க அவங்க பார்த்து என்ன என்னை கண்டுபிடிச்சி நீங்கள் மலேசியாவிலேருந்து வந்திருக்கீங்களே தமிழ் பேசுவீங்க தானே அப்படி அப்போ உங்கள் காணொலியெலாம் நான் பார்த்தேன் ஐபிசியில் வந்து பார்த்தேன் அப்படின்னாங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஓகே சாமரு ஸோ நான் எங்கே இருந்து அவங்க கேட்ட கொஷ்டின் கேட்க ஸ்டார்ட் பண்ணணும்னு நினச்சினா இப்போ வந்து ஒருத்தரை பார்த்தாலே நம்ம கண்டுபிடிச்சோம் இவங்க எந்த நாட்டுக்காரங்க இவங்களுக்கு இந்த லாங்குவேஜ் தான் தெரியும் அப்படின்றது ஆட்டோமேட்டிக்காவே எல்லாேருக்கும் சொல்லி கொடுக்கப்பட்டது இல்லை அவங்க அந்த சமுதாயத்தில் அப்படி தான் பழகிருப்பாங்க ஸோ இப்போ உங்களை பார்க்கும்போது ஓகே இவர் வந்து ஒரு சைனீஸ்காரராக இருப்பார் இவர் தமிழ் தெரியாது அப்படின்னு நினச்சிப்போம் பட் நீங்கள் இவ்வளோ சரளமாக தமிழ் பேசினா அது எங்கே ஸ்டார்ட் ஆச்சுன்னு தெரிஞ்சுக்கலாமா எப்போ நீங்கள் வந்து தமிழ் கற்றுக்குனதோ இல்லை தமிழ் மேலே வந்து பற்ற ஆரம்பித்ததை பற்றி சொல்ல முடியுமா நல்ல கேள்வி அதே சமயத்தில் ஏன்னா எல்லாருக்கும் வியர்ப்பாக இருக்கும் நான் தமிழ் பேசுகிறத பார்த்து எல்லா ஊடகங்கள்லையும் வந்து கேட்குற முதல் கேள்வி ஏன்னா மக்களுக்கு போய் சேரணும் நான் எங்கேருந்து வந்தேன் எப்படி என்னோடய தொடக்கம் தமிழ் தொடக்கம் அப்படின்னு சொல்லிட்டு நான் சிறு வயதிலேயே வந்து ஸ்லாங் ஒரு மாநிலம் அப்படின்னு மலேசியாவில் ஒரு சிறிய கிராமத்தில் அந்த கிராமத்து பேர் வந்து கம்போங் துன் டாக்டர் இஸ்மாயில் அப்படிங்கிற ஒரு கிராமம் அப்போ அந்த கிராமத்தில் பிறந்து அங்கே தான் நான் வளர்ந்தேன் பக்கம் இருக்கிறவங்களாம் இந்தியர்கள் தான் அவங்க கூட அந்நியமாக பழகி அவங்க கூட சிறு சிறு வந்து நம்ம ஒரே ஒரு குடும்பம் தான் சீனர் குடும்பம் அப்படி இருக்கும்போது அங்கே உள்ள பிள்ளைங்க கூட நம்ம வளரும் போது அவங்க பேசுகிறத வச்சு நம்ம இறத்தாலும் நம்ம புரிஞ்சு அப்போ அதே வாரத்திலே வந்து நம்ம முனுமடுத்துக்கிட்டு சாப்பிட்டிங்களாம் அப்படின்லாம் நம்ம கேட்போம் சிறு வயதிலே சில விஷயங்கள் வந்து நம்மளுக்கு சின்ன வயசுலேயே வந்து நம்மளுக்கு கடந்து வந்துட்டாலும் சரி சில விஷயங்கள் எனக்கு ஞாபகம் இருக்குது பக்கத்து விட்டு அத்தைங்க ஏன்னா அவங்க எந்த முறையில் கூப்பிட்றாங்களோ நம்ம நண்பர்கள்லாம் அந்த முறையில் தான் நான் அந்த முறைகளில் தான் நான் கூப்பிடுவேன் அவங்களெல்லாம் அப்போ அவங்க ஏதாவது ஒரு பொருட்கள் வாங்க சொன்னாங்க அப்படின்னு சொன்னாக்கா நான் அதை முன்னுமுணுத்திக்கிட்டே போவேன் அந்த பொருட்களை வாங்குறதுக்காக அப்படி தான் நான் என்னோடய தமிழை நான் வளர்த்துக்கிட்டேன் அப்படி இருக்கும்போது நான் வளர்ந்து வரும்போதே எல்லாரும் சராசரி எப்படி பேச்சு தமிழில் பேசுகிறாங்களோ அதே மாதிரி தான் நானும் பேசியிருந்தேன் ஒரு காலகட்டம் வரைக்கும் அப்புறம் ஈராயிரத்தி மூணில் வந்து மலேசியாவில் வந்து ஒரு ஊடகத்தில் அரசாங்கம் தொலைக்காட்சியில் வந்து என்னை கூப்பிட்டாங்க பேச சொல்லி சீன பிறநாளோட நிகழ்ச்சியை பற்றி பேச சொல்லி ஏன்னா இந்தியர்கள் அங்குள்ள இருக்கிற இந்தியர்களுக்கு வந்து சீன பொருளாள் வந்து எப்படி அவங்களோட கலை கலாச்சாரம் எப்படின்னு அவங்களுக்கு தெரியும் இல்லை அல்லவா அப்படி இருக்கும்போது அவங்களும் வந்து ஒரு சராசரி ஒரு ஒரு இனத்தவிர ஒரு சீனர் வந்து நம்மள ரொம்ப ரொம்ப சிம்பிளான தமிழ் சாதுவான தமிழில் பேச போகிறாரு அப்படின்னு நினச்சி தான் எனக்கு கூப்பிட்டாங்க அப்படி இருக்கும் போது நான் போய் நிறைய விஷயம் வந்து நாங்கள் பேச கலந்துரையாளர்கள் பண்ணும்போது அவங்களுக்கு என்னடா இவ்வளோ விஷயத்தை தெரிஞ்சு வச்சுருக்காங்க நம்மளை பற்றி நம்ம சமுதாயத்தை பற்றி நம்ம இனத்தை பற்றி இவ்வளோ விஷயத்தை தெரிஞ்சு வச்சிருக்காங்க இவ்வளோ தூய்மையான தமிழில் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நிகழ்ச்சி ரொம்ப ஐபிசியில் எப்படி பரவலாக போனதோ அதே மாதிரி தான் அங்கே ரொம்ப பரவலாக போனது அப்படி போகும்போது சில பள்ளிக்கூடங்களில் வந்து என்னை அழைப்பாங்க பேச சொல்லி இவர் நல்லா தமிழ் பேசுகிறார ஏன்னா இன்றைக்கே வந்து நம்ம சமுதாயத்தில் வந்து தமிழ் பேசுகிறதுக்கே ரொம்ப அச்சப்படுறாங்க சில பேர் அப்போ இவரை நம்ம கூப்பிட்டு வச்சு பேசணும்னு சொன்னாக்கா நம் நம்மளுக்கு நல்லா போகும் நிகழ்ச்சி அப்படின்னு சொல்லிட்டு ஆலயங்கள்லாம் கூப்பிட்டு வச்சு பேச சொல்லுவாங்க அப்படி பேச சொல்லும் போது அந்த தலைப்பை ஒட்டி கொடுப்பாங்க அந்த தலைப்பை ஒட்டி கொடுக்கும்போது நான் வந்து விஷயத்த நான் சேகரிக்கணும் ஏன்னா அங்கே வந்து நிறைய பிரமுகர்லாம் வராங்க அப்போ நம்ம வந்து சும்மா ஒரு சாதாரண விஷயம் கொடுத்துட முடியாது அப்படி இருக்கும்போது அந்த விஷயத்த சேகரிக்கும் போது தான் என் தமிழை நான் வளர்த்துக்கிட்டேன் அதில் ஆழமாக போகும்போது நான் உணரும் போது அது ஒரு சிறந்த மொழியாக நான் உணர்ந்தேன் அதனால தான் தமிழை வந்து நான் சிறப்பாக பேசுகிறேன் தமிழை நேசிக்கிறேன் தமிழுக்கு காதலிக்கிறேன் ஓகே நீங்கள் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு கற்றுக்கிட்ட தமிழ் வார்த்தை என்னென்னு தெரிஞ்சுக்கலாமா எனக்கு சரிய ஞாபகம் இல்லை எந்த வார்த்தையை நான் மொதல் நான் கற்றுக்கிட்டேன் அப்படின்ட்டு ஒரு கால் எல்லோரும் அம்மா அப்படின்ற அந்த கூப்பிட்ற முதல் எழுத்து ஆள ஆரம்பிக்கிற அம்மா தாயின் சிறந்த கோவிலும் இல்லை அப்படி இருக்கலாம் தெரியல இது என்னோட தனிப்பட்ட கணிப்பு இருக்கலாம் ஓகே அண்ட் உங்கள் கிட்டே பேசும்போது எனக்கே ஒரு சில விஷயங்கள் அதாவது இப்போ நம்ம நார்மலாக டே டு டே லைஃப்பில் பேசும்போது கூட வந்து தமிழ்லேயே வந்து நிறைய இங்கிலீஷ் வார்த்தைகள் யூஸ் பண்ணுவோம் இப்போ நீங்கள் வரும்போதே வந்து ஃபஸ்ட்டு வந்து நாங்கள் இது வரைக்கும் இந்த பில்டிங் தான் சொல்லியிருக்கோம் நீங்கள் தான் கட்டடம் இந்த கட்டடம் எத்தனை வருஷமாக இங்கே இருக்குது அப்படின்னு கேட்டுருந்தீங்க அதுவே பேசும்போது கூட வந்து பரவலாக ஆச்சுன்னிங்க நாங்கள் அதை வந்து வைரலாச்சு அப்படின்னு தான் சொல்லுவோம் நீங்கள் பரவலாச்சுன்னு ஆச்சுன்னு ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் கூட வந்து பார்த்திங்கன்னா தமிழ் வார்த்தைக்கு வந்து யூஸ் பண்ணுறீங்களா அதை பற்றி சொல்ல முடியுமா ஆமாம் ஏன்னா நீங்கள் கேட்ட கேள்வி ஒரு நல்ல கேள்வி ஏன்னா தினசரி பேச்சு வார்த்தையிலாம் அப்படி தான் நம்ம பேசிக்கிட்டு இருந்தோம் ஏன்னா நான் கூட நான் கூட அப்படி தான் நான் பேசிக்கிட்டு இருந்தேன் அப்போ அந்த தமிழ் விஷயங்கள் சான்ற ஆழமாக போகும்போது அந்த தமிழை நேசிக்கும் போது நிறைய வார்த்தைகள் வந்து நானும் கேட்டு தான் நான் வந்து தெரிஞ்சுக்கிட்டேன் எனக்கு சில வார்த்தைகள் புரியாத வார்த்தைகள் வந்து நண்பர்கள் உதவி செஞ்சுருக்காங்க சில இலக்கியவாதிகள் உதவி செஞ்சுருக்காங்க எனக்கு வானொலிகள் முக்கியமாக சொல்ல போனாக்கா மலேசியாவில் வந்து மின்னல் பண்பலை அப்படின்னு சொல்கிற ஒரு வானொலி அரசாங்கத்தில் உள்ள வானொலி அது மிக பழமையான ஒரு வானொலி அப்படி அவங்க பேசும்போது அந்த வார்த்தைகளை வந்து நான் சேகரித்து இது என்ன பொருள் விளக்கும் அப்படின்னு சொல்லி நான் அது தெரிஞ்சுக்கிற உண்டு ஏன்னா எனக்கு அந்த ஆர்வம் வந்ததுனால தான் எனக்கு தெரிஞ்சுக்கிறோம் உண்டு இன்றைக்கு வந்து மலேஷியாலும் சரி தமிழ்நாட்டிலையும் சரி அவங்க ஆங்கிலம் கலந்து தான் பேசுகிறாங்க அது ஒரு சின்ன உதாரணம் சொல்லலாம் நம்ம ஒரு ஆங்கிலிட்ட நம்ம பேசும்போது நம்ம அவங்க ஆங்கிலத்தில் தான் நம்ம பேசணும் ஏதாவது ஒரு ரெண்டு வார்த்தை நம்ம தமிழில் கலந்து பேசணும்னு சொன்னாக்கா அவங்க புரிய போகிறது கிடையாது அப்படி இருக்கும்போது தமிழில் பேசும்போது எதுக்கு நம்ம ஆங்கில வார்த்தையை கலக்கணும் இது என்னோடய தனிப்பட்ட கருத்து எதுக்கும் வைக்கப்படுறதுக்கு ஒன்றுமே இல்லை நம்மளுக்கு தெரியாத நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கிறது தான் மிக சிறப்பான ஒரு வாழ்க்கை அப்படின்னு நினைக்கிறேன் ஏன்னா எல்லா விஷயமும் எல்லாருக்கும் தெரிஞ்சிடாது ஓகே அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே தமிழ்நாட்டில் இருக்க நிறைய தமிழ் மக்களுக்கே வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் கொஞ்சம் தத்தக்கா புத்தக்காக சொல்லலாம் ஆனால் நீங்கள் இவ்வளவு சரளமாக அதுவும் பேசும்போது கூட வந்து பார்த்திங்கன்னா அதுல எதுலேயும் ஆங்கில வார்த்தைகள் இல்லாமல் தூய தமிழ்ல வந்து இல்லையா இதெல்லாம் பார்க்கும்போது யாருன்னா எதாவது சொல்லியிருக்காங்க அவங்ககிட்ட கண்டிப்பாக நண்பர்களே உண்டு ஒரு சுவாரஸ்யமான விஷயம் வந்து உங்ககிட்ட நான் பகிர்ந்துக்கிறேன் என் கூட பழகின நண்பர்கள்லாம் வந்து அனைத்து நண்பர்களும் தமிழ் பள்ளி தான் கட்டுறாங்க அப்படி இருக்கும்போது சில விஷயங்கள் ஒரு வார்த்தை தெரியாமல் திண்டாடி அங்கேருந்து என்ன ஓடியாகிறவங்க ஓடியாந்துட்டு கேட்பாங்க ஆனால் இந்த வார்த்தைக்கு பொருள் வழக்கம் ஆங்கிலத்தில் இந்த வார்த்தைக்கு என்னென்ன தமிழில் இதுக்குள்ளே பொருள் வழக்கத்தை கொடுங்க அப்படின்னாங்க அப்போ நண்பர்கள்லாம் உட்காந்துருப்பாங்க இப்போ ஜாலியாக நம்ம சிறு வயசில் உட்காந்துருப்போம் பார்த்திங்களா ஒரு பத்து பதினஞ்சு பேர் டேய் என்னடா நீ ஒரு சீனன்ட்டு நீ போய் கேட்குறியா நாங்களாம் தமிழ் படித்து கம்பீரமாக உக்காந்துரு எங்கள் கிட்டே கேட்காம ஒரு சீனன்ட்டு கேட்குறியா அப்படின்னு வாங்க சரி அவங்க சொல்லுவாங்க சரி என்ன நீங்கள் சொல்லுங்கண்ணே எனக்கு இந்த வார்த்தை வேணும்ண்ணே ஆங்கிலத்தில் தமிழில் நீங்கள் சொல்லுங்கண்ணா இந்த வார்த்தையை அப்படின்னு வாங்க எல்லாம் அப்படியே முழிப்பாங்க அப்போ அந்த சரியான வார்த்தையை நான் தமிழில் எடுத்து கொடுத்து நான் பொருள் விளக்கத்தோடு கொடுப்பேன் இது எனக்கு கிடைச்ச ஒரு மிக பெருமையான ஒரு சந்தோஷமான விஷயம் எல்லாம் இந்த இறைவன் பகவான் கொடுத்தது அவருக்கு தான் நன்றி சொல்லணும் அண்ட் தமிழில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்கள் இருக்கும் அதுல முக்கியமா இந்த இழ் ழா அதாவது உச்சரிப்பே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கணும்னு வச்சாங்களே எல்லாருமே சொல்லி கொடுக்கறதே அதுதான் சொல்லுவாங்க ஸ்டார்டிங் இந்த இல் ழா இதெல்லாம் கரெக்டா சொல்லணும் ஸோ அந்த உச்சரிப்பெல்லாம் அவங்களுக்கு எப்படி எனக்குள்ளேயே இப்போ நான் சொன்னல வானொலியில் கேட்டு சில வார்த்தைகளை எனக்கு புரியலை நான் இலக்கியவாதீங்கிட்டே கேட்பேன் இல்லை நண்பர்கிட்ட கேட்பேன் எனக்கு எழுத படிக்க வராதுன்னு சொன்னாக்கா யாரும் நம்ப மாட்டேங்கிறாங்க நான் ஒன்றும் பண்ண முடியாது அதான் நிஜம் எனக்கு எழுத படிக்க வராது நிறைய ஊடகங்களில் பேட்டி கொடுக்கும்போது அவங்க நினச்சிக்கிட்டு இருக்காங்க நிறைய விஷயத்த நான் வந்து எழுதி வச்சிட்டு தான் நான் பேசுகிறேன் அப்படின்ட்டு இப்போ நீங்கள் கேட்குற பட்டுன்னு கேட்குற அந்த வார்த்தைகள்லாம் வந்து நான் உடனே உடனே பதில் சொல்கிறேன் இது தான் எனக்குள்ள இதை நான் வளர்த்துக்கிட்டேன் தமிழை வளர்த்துக்கிட்டேன் அதுக்கு வந்து நிறைய பேத்துக்கு நான் நன்றி கடன்பட்டிருக்கேன் இந்த தமிழ் சமுதாயத்துக்கே நன்றி கடன்பட்டிருக்கேன் ஏன்னா இதெல்லாம் அவங்க வளர்த்து விட்டது என்ன அதுதான் நான் நேசிக்கிறனால நான் கற்றுக்கிட்டேன் அவ்வளோதான் ஸோ இப்போ நீங்கள் ஒரு சைனீஸ் ஃபஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் எதுக்குன்னு தெரிஞ்சுக்கலாமா தமிழுக்கா இல்லை சைனீஸ் மொழிக்கா இது ஒரு நல்ல கேள்வி யாரும் கேட்டதில்லை இந்த ஊடகத்தில் இரண்டும் பழமையான மொழி அதாவது மலேசியாவில் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா என்னை வந்து ஒரு ஆயுதமாக பயன்படுத்திக்கிறாங்க எப்படின்னு சொன்னாக்கா தமிழ் பேச தமிழ் பள்ளியில் சேர்க்க அச்சப்படுற குடும்பத்துக்கு என்னை ஒரு ஆயுதமாக பயன்படுத்திக்கிறாங்க எப்படின்னு சொன்னாக்கா இவர் பாரு ஒரு சீனராக பிறந்து தமிழ் பேசி அவர் அவர் தமிழ் பற்றி அவ்வளோ விஷயங்கள் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு தமிழ் பெருமையை பற்றி பேசும்போது நீங்கள் ஏன் தமிழ் என்ன பிறந்து உங்கள் பிள்ளைங்களை வந்து வேறு பள்ளியில் சேர்க்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்போ அப்படி இருக்கும்போது நான் வந்து வலியுறுத்துகிறேன் எப்படின்னு சொன்னாக்கா தாய்மொழி ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு மொலேசியாவில் இருக்கேன் அப்போ அங்கே வந்து தமிழ் பள்ளியே நமது தேர்வு அப்படின்னு சொல்லிட்டு சில காணொலிகள்லாம் செஞ்சுருக்கேன் அப்படி இருக்கும்போது நான் நல்ல பற்ற வலியுறுத்தும் போது தாய்மொழி நீங்கள் கண்டிப்பாக ஆகணும் அப்படின்னு சொல்லும்போது கண்டிப்பாக என் தாய்மொழி எனக்கு தெரியும் என்ன சொன்ன நாளைக்கு வெளியே போய்ட்டு ஓன் தாய்மொழி ஒன்று தெரியுமாடா அப்படின்னு கேட்டாங்கன்னா நான் கண்டிப்பாக சொல்லி அவனை ஆமா எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா சொல்கிறது ஒன்றா இருக்குது செயலுது ஒன்றா இருக்கக்கூடாது அப்படி இருக்கும் போது ரெண்டும் எனக்கு இரண்டு கண்கள் போல எதுவுமே பிரிக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை ஓகே சூப்பர் சூப்பர் ஆனால் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா நான் முழுமையாக இன்னைக்கு இன்றைக்கு பட்டம் கிடையாது எனக்கு எங்கள் அக்கா கிட்ட உரையாடும் போது கூட சரி சின்ன வயசுலேருந்து நான் தமிழில் தான் உரையாடுவேன் அவங்ககிட்ட இன்னமும் வந்து அப்படி பழக்கத்துக்கு அப்படி தான் போனது ஒரு கால் என்னுடைய சகா தொழிலாளர் அவங்க சைனீஸாக இருந்தால் கண்டிப்பாக நான் அவங்கள்ட்ட சைனீஸில் நான் பேசுவேன் இல்லைனா ஆங்கிலம் பயன்படுத்தும் அதுதான் நான் ஸ்டார்டிங்லே கேட்டது தான் அதாவது வந்து ஒருத்தரை பார்த்த உடனே நம்ம கண்டுபிடிச்சிரும் இவருக்கு இந்த மொழி தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி உங்ககிட்ட வந்து இவருக்கு எப்படிப்பா தமிழ்லாம் தெரிய போகுது அப்படின்னு சொல்லிவிட்டு யாராவது உங்களுக்கு முன்னாடியே வந்து தமிழில் ஏதாவது பேசி அதுக்கப்புறம் நீங்கள் பேசினதுக்கப்புறம் ஷாக் ஆகி அந்த மாதிரியான மூமெண்ட்ஸ்லாம் எதா இருக்கா அந்தமாரி நிறைய நட்புகள் வந்து எனக்கு வந்திருக்கு ஏன்னா எப்படின்னு சொன்னாக்கா ஒரு நாலு பேர் நண்பர் ஒரு வெளியே இடத்துக்கு கூட்டிகிட்டு போகும்போது புது இடத்துக்கு கூட்டிகிட்டு போகும்போது அவங்களுக்கு தெரிஞ்ச நண்பர் அங்கேயிருந்து வந்த கையோட கூட்டத்தோட கூட யாராவது ஒரு சடையன் உட்காந்துருக்கான் இல்லை ஒரு சடையன் கூட யாரா நீங்கள் அவனை கூட்டு வந்திருக்கீங்க அப்படின்னாங்க நான் வந்து எதுவுமே கோச்சிக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை ஏன்னா அந்த காலத்தில் வந்து யாருக்கு யார் பேரும் கூப்பிட தெரியாது கல்வி ஞானங்கள் யாருக்குமே கிடையாது அப்படி இருக்கும்போது எல்லாம் சைனா நிலையில பார்த்தீங்கன்னா எல்லாம் சடையோடு தான் இருப்பாங்க அப்படி இருக்கும்போது அப்படி தான் நம்ம கூப்பிடுவோம் சடையன் அப்படின்னு தான் நான் கூப்பிடுவோம் மலேசியாலும் அப்படி தான் அந்தமாரி கூப்பிட்டுட்டு சொல்லிட்டாங்கன்னா இல்லை இவரும் மச்சான் இவருக்கு நல்லா தமிழ் தெரியும்டா அப்படின்னு பேசும்போது அந்த நட்பு வந்து பல வருஷமாக நீண்ட நாட்களாக போயிருக்கு இருபது வருஷம் முப்பது வருஷம் அந்த அந்த பழக்கங்கள்லாம் போயிருக்கு அதே சமயத்தில் வந்து நம்ம மின் தூக்கியில் போகும்போது சில இதுக்கு நம்ம வெளியே வேலைக்கு போகும்போது நான் மின் தூக்கியத்தில் போய்கிட்டு இருப்பேன் அந்த மின் தூக்கியில் வந்து நம்ம பசங்க நெடுக்கிட்டு இருப்பாங்க ஒரு நாலு பசங்க நெடுக்கிட்டு இருப்பாங்க அப்போ தான் நான் உள்ளுக்கு போவேன் போன கையோட நான் போடுற மாடிக்கு நான் தட்டிடுவேன் தட்டிட்டு அவங்க பசங்கள் எல்லாம் கிண்டல் அடிச்சுக்கிட்டு இருப்பாங்க எப்படியா அப்பாடுற அம்மனுக்கு ஒரு சே நினைக்கிறான் பாரு அவ மினி தூக்கி எவ்வளோ பெருசு இருக்கு போகுது மிஞ்சி மிஞ்சி ஒரு பத்து பேர் நிற்போம் அவன் தலையில் அப்படே தட்டுறா அப்படின்னு அவங்க எனக்கு விளக்கிறோம் எந்த ஒரு முகபாவனையும் அவங்ககிட்ட நான் காமிக்க எனக்கு தமிழ் தெரியும் ஏன்னா நான் அவசரமாக இருக்கனால நான் காமிக்க மாட்டேன் அவங்ககிட்ட நான் உடனே வெளியாயிருவேன் நான் பேசினேன்னு சொன்னாக்கா கண்டிப்பாக அந்த நட்பு எனக்கு தொடரும் கண்டிப்பாக தொடரும் ஆனால் நான் அவசரமாக கிளம்பி போகிறனால எனக்கு ஒரு பத்து அஞ்சு நிமிஷம் செலவாகி செலவு பண்ணிடுவோம் கண்டிப்பாக அவங்க அது நான் முகம் சொல்லிக்காமல் நான் போயிடுவேன் அந்த மாதிரிலாம் நிறையா நடந்திருக்கு இன்னும் சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் இருக்குது ஆமாம் அதே மாதிரி உங்களுடைய பேட்டிகளில் பார்க்கும்போது நீங்கள் ஃபியார் பற்றியும் வந்து சொல்லியிருந்தீங்க திருவள்ளுவர் பற்றியும் வந்து சொல்லியிருந்தீங்க ஸோ எங்களுக்காக ஒரு ரெண்டு குரல் சொல்ல முடியுமா கண்டிப்பாக உங்களுக்காக ஒரு குரல் சொல்லலாம் முதல் குரல்னால் அகர் முதல் எழுத்தெல்லாம் ஆதிபான் மோற்றை உள் துப்பார்க்க துப்பாய துப்பாக்கி துப்பாருக்கு துப்பாய தூவமழை நன்றி நன்றி தேங்க் யூ அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா தமிழோட இலக்கியங்கள் இதெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுச்சு அவங்களுடைய வரலாறு இதெல்லாம் கேட்கும்போது நமக்கே இப்போ வந்து எங்களுக்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில விஷயம் பார்க்கும்போது இப்போ திருவள்ளுவர்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவ்வளோ பெரிய விஷயத்த ஒரு ரெண்டு லைனில் வந்து பார்த்தீங்கன்னா விளக்கி சொல்லியிருப்பார் அது நீங்கள் ஒரு சைனீஸாக வந்து பார்த்தீங்கன்னா அதை படிக்கும்போது உங்களுக்கு எப்படி இருந்தது அதோட பொருள் விளக்கம்லாம் கேட்கும்போது எப்படி இருந்தது ஒரு நல்ல கேள்வி ஏன்னா இன்னைக்கு வந்து நிறைய பேர் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா பிறப்பு அவங்களோட தன் அடையாளத்தை வச்சு மறைக்கிற மறைக்க பார்க்குறாங்க அது கூடாதுன்னு நினைக்கிறேன் என்ன சொன்னாக்கா இது தமிழ் மண் ஒரு சிறந்த நிறைய மகான்கள் இதில் பிறந்திருக்காங்க அந்த பிறந்த மண்ணுக்கு வந்து அவங்களாம் செஞ்ச சாதனைகள் வந்து கொஞ்சம் நெஞ்சம் கிடையாது இப்போ நீங்கள் திருவள்ளுவர் பற்றி சொன்னீங்களே இன்றைக்கி உலக அளவில் வந்து அவரோட குரலை வந்து நிறைய மொழி பயிற்று அதில் தான் நான் படிச்சுக்கிட்டு இருக்கேன் ஏன்னா நான் இப்போ தான் சொன்னேன் எனக்கு எழுத படிக்க வராதுன்னு சொல்லிட்டு அதில் வந்து நானும் சில குரல்களை படிச்சுக்கிட்டு இருக்கேன் அது சொல்கிறதுக்கு வார்த்தை இல்லை திருவள்ளுவர் வந்து எந்த அளவுக்கு அவர் ஒரு 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 சிறந்த ஒரு மனிதர் அப்படின்னு சொன்னாக்கா இன்றைக்கு பாருங்கள் திருவள்ளுவர் ஆண்டு வந்து நம்ம நாள் காட்டியில் வந்து ஈராயிரத்தி ஐம்பத்தி அஞ்சு வருஷம் ஆங்கிலேயர்கள் வந்து ஈராயிரத்தி இருபத்தி நான்கு அப்போ நம்ம முப்பத்தி ஒரு வருஷம் முன்னணியில் நிற்கிறோம் அது எவ்வளோ பேருக்கு நம்மளுக்கு தெரியும் தெரியாது இதெல்லாம் வந்து கருத்தில் கொண்டு தான் இந்த சிறப்புகளை தெரிஞ்சு தான் நான் முழுமையாக ஆழமாக போனேன் இதுக்கும் இன்னும் சிறப்பு சொல்லணும் அப்படின்னு சொன்னாக்கா கண்டிப்பாக இதுக்காக வேண்டி நான் வந்து தமிழை நான் விரைவில் எனக்கு கற்றுக்குவேன் ஏன்னு சொன்னாக்கா என் மகளையும் நான் வந்து தமிழ் பள்ளிக்கு தான் அனுப்ப போகிறேன் அடுத்த ஆண்டு அவங்க கூட நான் வந்து தமிழை கற்றுக்கிட்டேன் இப்போ நான் வந்து கொஞ்சம் கொஞ்சம் நான் தமிழில் கற்றுக்கிட்டு இருக்கேன் அதை படித்து அதுக்கப்புறம் வந்து நிறையா நூல்களை படிக்கணும்னு ஆசை ஏன்னா நிறையா எழுத்தாளர் இருக்காங்க அவங்க எழுதி வச்சு சொல்லி வச்ச விஷயங்கள் வந்து ஒன்று ரெண்டு கிடையாது அது நீங்கள் போகும்போது அதுக்கு வந்து எல்லையே இல்லை தமிழுக்கே எல்லையே இல்லை அப்படி இருக்கும்போது அதை நான் கற்றுக்கிட்டு கண்டிப்பாக நான் படிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றேன் ஓகே தமிழ்மொழி கற்றுக்கிட்டிங்க அது மேலே உள்ள ஆர்வம் வந்து அளவுக்கு இருந்தது நீங்கள் பேசும்போதே தெரியுது அவங்களுடைய அந்த கலாச்சாரத்தையும் வந்து பின்பற்றிகிட்டே இருக்கீங்க அது எங்கே ஸ்டார்ட் ஆச்சுன்னு தெரிஞ்சுக்கலாமா ஏன்னா நீங்கள் சொல்லியிருந்தீங்க இப்போ கூட சொன்னீங்க என் மகளை கூட நான் வந்து பார்த்தீங்கன்னா ஆரம்ப தமிழ் பள்ளியில் தான் வந்து சேர்க்கணும்னு நினச்சேன்னா அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு வந்து கூட வந்து முருகர் கோயிலில் வந்து காணிக்கையாக கொடுத்துருந்தீங்க ஸோ அந்த கலாச்சாரம் எங்கே ஆரம்பிச்சதுன்னு தெரிஞ்சுக்கலாமா அந்த கலாச்சாரம் அதை சொன்னேன் அந்த கிராமத்தில் எல்லாம் ஒன்று ஒன்றா அநியூன்யமாக பழகணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ அவங்க பிள்ளைங்களாம் வந்து அந்த காலத்தில் வந்து எந்த ஒரு வளர்ச்சியும் இல்லை மலேசியாவும் எந்த ஒரு வளர்ச்சியும் இல்லை ஆனால் இன்றைக்கி சென்னை தமிழ்நாட்டை சுற்றி பார்க்கும்போது அதோடய சாலைகள் கட்டடம் எல்லாம் எழுப்பப்பட்டு ரொம்ப பிரமாதமாக இருக்குது அப்போ அந்த காலத்தில் மலேசியாவும் அப்படி தான் இருந்தது நான் வந்து எழுதுகளில் பிறந்த ஆள் அப்போ நீங்கள் பாருங்கள் மலேசியா வந்து ரொம்ப வளர்ச்சி அடையலை இப்படியே வாங்கடா எல்லாம் கோயிலுக்கு போவோம் அப்படின்னு சொன்னாக்கா நாங்கள் எல்லாம் போயிடுவோம் அந்த கலாச்சாரம் அப்படி தான் வளர்த்துக்கிட்டது அப்போ நாங்கள் போகும்போது எங்களோடய அருகாண்மையிலே வந்து முருகன் கோவில் தான் இருந்தது அப்போ தான் அங்கே தான் போயிட்டு அவங்க கூட ஒன்றா சேர்ந்து உட்காந்து சமயத்தை பற்றி தெரிஞ்சுக்கிறது அங்கே தேவாரம் படிக்கிறது அவங்க கூட அப்படி வளர்ந்த பிள்ள தான் நான் ஓகே அதில் வந்து அவங்க கூட இறந்ததுனால எனக்கு அந்த கலாச்சாரம் பற்றி நீங்கள் கேக் கேட்கும்போது இன்னும் நிறைய விஷயங்கள் எனக்கு தெரியும் தமிழ் கலாச்சாரங்களை பற்றி இப்போ தீபாவளிக்குன்னு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா நான் வந்து எண்ணெய் தேய்ச்சி குளிப்பேன் கண்டிப்பாக காதுக்கு எண்ணெய் ஓடுவேன் கண்ணுக்கு எண்ணெய் விடுவேன் இப்போ கூட சமயத்தில் வந்து எனக்கு ரொம்ப உஷ்ணமாக இருந்துச்சுன்னா நான் கண்டிப்பாக சனிக்கிழமை வாக்கில் இல்லை ஞாயிற்றுக்கிழமை ஓய்வாக இருக்கிற நேரத்தில் நான் என்ன தேய்ச்சி குளிக்கிறதுலாம் அந்த வழக்கெல்லாம் உண்டு நிறையா தமிழ் சாப்பாடு சேர்ந்த சாப்பாடு தான் நான் சாப்பிடுவேன் எந்த சாப்பாடு எப்படி இருக்கும் எனக்கு மிக பிடித்த ஒரு அறுசுவையான ஒரு குழம்பு அப்படின்னு எடுத்திங்கன்னா ரசம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதே சமயத்தில் எல்லா உணவுகளும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் பொங்கலுக்கு பொங்கல் வைப்பீங்களா ஆமாம் ஆமாம் பொங்கலுக்கு கண்டிப்பாக பொங்கல் வைக்கிறேன் ஏன்னா நான் திருமணம் பண்ணியிருக்கிற மனைவி என்னோடய மனைவி பேர் வந்து ஷாமழா சுப்பிரமணியம் என் மகள் பேர் வந்து உய் ஸ்வெட்சிங் வேதாசிரி வேதாசிரி சின்ன பேரில் வச்சுட்டு தமிழ் பேரில் வச்சுட்டேன் வேதாசிரி அப்படின்னு சொல்லிவிட்டு அப்படி தான் நான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன் இன்னமும் அப்படி தான் வாழணும் அது என்ன சொல்லணும் அப்படின்னு சொல்லக்கா ஆண்டவன்கிட்ட ஒன்றே ஒன்று தான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் தமிழுக்கு எந்த அளவுக்கு என்னால் தூய்மையாக வேலை செய்ய முடியுமோ எந்த விஷயத்தை பரப்ப முடியுமோ அந்த விஷயத்தை பரப்பணும் அந்த வேலைகளை செய்யணும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஓகே ஆமாம் இப்போ வந்து நீங்கள் வந்து பயங்கரமான முருகர் பக்தர் அப்படின்னு வந்து எங்களுக்கு தெரியும் நாங்கள் பார்த்துருக்கோம் ஸோ தமிழ் கடவுள் அப்படின்னாலே முருகர் தான் நம்ம சொல்லுவோம் ஸோ அதனால் மட்டும் உங்களுக்கு முருகர் கூட அவ்வளோ அட்டாச்மெண்ட் ஆச்சா இல்லை மற்ற கடவுள் விநாயகர் சிவன் இருக்கார் நிறைய பேர் இருக்காங்க இல்லையா ஸோ அவங்கள பற்றியும் தெரிஞ்சு வச்சுருக்கீங்களா அவங்களையும் வழிபடுறீங்களா நல்ல கேள்வி நிறைய பேர்த்த நான் வழிபடுறேன் என்ன சொன்னாக்கா எனக்கு பிடித்த கடவுள் அப்படின்னு சொன்னாக்கா எனக்கு முருகர் ஏன்னா தமிழ் கடவுள் அப்படின்னு சொல்லும்போது அதே அதேமாதிரி சிவனை நான் வழிபடுவேன் சரிங்களா நீங்கள் ஓம் நம சிவாய அப்படின்னு சொன்னது ஓம்னு ஆரம்பிக்கும் போதே இங்கே நெஞ்சில் ஆரம்பிக்கிறது நம்ம சிவாயே அப்படின்னும் போது ஏறும் அப்படி இல்லைன்னா நீங்கள் முனுமுணுத்து பாருங்கள் அது அப்படி தான் வரும் ஓம் நம்ம சிவாய் அப்படின்னு அவரோட குடும்பம் அவரோட பெற்றவர் அவர் அண்ணன் விநாயகர் சொல்கிறதுக்கு வார்த்தை இல்லை ஏன்னா எல்லா விஷயத்துக்கும் வந்து நம்ம முதல் சொல்லி போகிறதே விநாயகரை சொல்லி தான் போடுறோம் மாதிரி தான் நிறையா தெய்வங்கள் வந்து நம்மளுக்கு தெரியும் இந்த தெய்வங்களுக்கு வந்து இப்படி தான் நம்ம வழிபடணும் அப்படின்னு சொல்லிட்டு முருகர் மட்டம் இல்லாமல் காவல் தெய்வங்களும் நம்மளை தெரியும் எப்படி வழிபடணும் அப்படின்னு சொல்லி ஏன்னா மலேசியாவிலையும் அப்படி தான் வழிபட்டுக்கிட்டு இருக்காங்க ஆமாம் அண்ட் கேள்விப்பட்டோம் இப்போ படங்களும் வந்து பண்ணிகிட்டே வந்துட்டுருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ எப்படி அந்த வாய்ப்புகள் கிடைச்சதுன்னு தெரிஞ்சுக்கலாமா இது ஒரு சிறிய உலகம்னு சொல்லுவாங்கள்ல நீங்கள் பாருங்கள் அந்த இயக்குனர் பேர் வந்து வி நாகராஜ் சார் அவர் வந்து பல ஆயிரம் நாடகங்களும் விளைச்சியலை பண்ணியிருக்காரு நேற்று காலையிலே நான் தங்கியிருக்கிற தங்கும் விடுதியில் வந்து நான் அவரை சந்தித்தேன் சின்ன உலகம் அல்லவா இன்றைக்கி வந்து அவரை பற்றி நான் பேசுகிறேன் பாருங்கள் அதுதான் சிற சிறிய உலகம் அதுக்கப்புறம் மொதல் படம் பண்ண மோதி அந்த படத்தில் நடித்த சகா சகோதரன் அவர் பெரிய லீனேஸு அவர் சொன்னார் அண்ணா இந்த படம் விளையாட்டும்ண்ணா எனக்கே ரொம்ப வெறுப்பாக இருக்குண்ணே நீங்கள் பேசுகிற தமிழ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குண்ணே இந்த படம் மட்டும் விளையாவிட்டோம் அதுக்கப்புறம் உங்களுக்கு நிறையா வாய்ப்புகள் வரணேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வாய்ப்பு அதே மாதிரி தான் கடந்த ஒரு ரெண்டு வருஷம் காலமாக நிறையா தொடர் நாடகம் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அங்கே வந்து அஸ்ட்ரோ அப்படிங்கிற ஒரு தனியார் தொலைக்காட்சி நிறுவனம் இருக்குது அங்கே ரொம்ப பேர் போன ஒரு தொலைக்காட்சி நிறுவனம் அதில் நிறைய நாடகங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கேன் சிங்கப்பூருக்கு தொடர் நாடகம் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அதுக்கப்புறம் இப்போ மலேசியாவுக்கு போன கையோட இருக்காங்க நான் திரும்ப சிங்கப்பூர் போகிற வாய்ப்பு இருக்குது ஏன்னா அங்கே ஒரு தொடர் நாடகம் எனக்கு எனக்கு எனக்காக காத்துக்கிட்டுருக்கு அப்புறம் மலேஷியாவிலேயும் இன்னொரு நாடகம் காத்துக்கிட்டுருக்கு அப்படி பண்ணியிருக்கேன் சினிமா படங்கள் ஒரு மூணு படம் பண்ணியிருக்கேன் இங்கே தமிழ்நாட்டில் வந்து எஸ் எஸ் ஸ்டான்லி அவர்கள் வந்து இயக்குனர் எஸ்எஸ் ஸ்டான்லி புதுக்கோட்டையில் வந்து முருகன் சரவணன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த படம் பண்ண அவர் வந்து என்னை சந்தித்தார் மலேசியாவில் காலில் நம்ம பசியாரும் போது அப்போ அவர் வந்து நண்பர்கிட்ட சொல்லியிருந்தார் இவர் நம்ம படத்தில் வந்து ஒரு ரெண்டு சீன் வந்தால் நல்லாயிருக்கும் ரெண்டு காட்சி வந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வற்புறுத்தி நான் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது கூட நண்பர் கூப்பிட்டு சொன்னார் சார் ரொம்ப விருப்பப்படுற வந்துட்டு போயிருங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்போ அவருக்காக வந்து அந்த சாப்பாட்டு நேரத்தை ஒதுக்கி நான் அவருக்காக போயிட்டு அந்த ரெண்டு ரெண்டு காட்சியை பண்ணியிருந்தேன் அது வந்து நடித்த என்னுடைய நண்பர் வந்து வெற்றி நினைக்கிறேன் எட்டு தோட்டாக்கள் வெற்றி ஓகே ஆமாம் அவர் தான் நடிச்சிருந்தாரு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அந்த என்னோட கலைப்பயணம் அப்படி போய்கிட்டு இருக்கு மலேசியாவில் ஆமாம் அண்ட் பேசும்போதே நிறைய தமிழ் படங்களோட படங்கள் பேர் தான் வந்து சொல்லியிருந்தீங்க எட்டு தோட்டாக்கள் ஆகட்டும் அதுக்கு முன்னாடி புதுக்கோட்டையில் இருந்து ஸோ தமிழ் படங்கள்லாம் பார்ப்பீங்களா உங்களுக்கு பிடிச்ச படம் என்ன உங்களுக்கு பிடிச்ச ஹீரோ யாரு ஐயோ எனக்கு பழைய படத்தில் வந்து எனக்கு பிடிச்ச கதாநாயகர்கள்லாம் வந்துட்டு நம்ம மக்கள் திலகம் நடிகர் திலகம் அவங்களாம் சொல்கிறதுக்கு வார்த்தையே இல்லை ஏன்னா மக்கள் திலகத்தை பார்த்து அவர் சொல்லி வச்ச சொல்லி வச்ச விஷயங்கள் பாடல்களை சொல்லி வச்ச விஷயங்கள் செஞ்ச நல்ல விஷயங்கள் அதை தான் நான் பின்படுத்தி என்னோட தனிப்பட்ட வாழ்க்கையில் நான் அப்படி தான் வாழ்ந்துக்கிட்டுருக்கேன் நடிப்புக்குன்னா இவர் தான் அப்படின்னு சொல்லிட்டு நடிகர் திலகம் ஏன்னா அவரை பற்றி சொல்கிறதுக்கு வார்த்தையே இல்லை ஏன்னா தமிழ்நாட்டுக்கு மட்டும் கிடையாது உலகங்களும் அவருக்கு தெரியும் அவர் எப்படி நடிப்பார் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அதுக்கப்புறம் பிடித்த அடுத்த தலைமுறைக்கு வந்து ரஜினி சார் அதுக்கப்புறம் கமலாசன் சார் ஏன்னா அதே மாதிரி தான் ரெண்டு பேரும் சலித்தவர்கள் இல்லை அப்படி தான் அவங்களும் சினிமா துறையில் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதேமாதிரி அவங்களோட பொது வாழ்க்கையிலும் அப்படி தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ரொம்ப பிடிக்கும் இப்போ அடுத்தடுத்த தலைமுறைக்கு வரும்போது எல்லா கதாநாயகர்களும் எனக்கு பிடிக்கும் ஒரு நல்ல படங்கள் கொடுத்து மக்களுக்கு போய் சேர வேண்டிய விஷயத்தை சரியான நேரத்தில் சேர்த்துட்டேன்னு சொன்னாக்கா அவங்க ஒன்று புரியணும் நம்ம வளர்ந்து வந்துட்டோம் அப்படின்னு சொன்னாக்கா இப்போ எம்ஜிஆர் பாருங்கள் அவர் முழுமையாக பயன்படுத்திக்கிட்டார் என்னோடய திறமை இது மக்களுக்கு வந்து நான் சொன்னால் அவங்க செயலாற்றுவாங்க இந்த விஷயத்தை நம்ம கொடுத்தோம்மா கிடைத்தா அவங்க பின்பற்றுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு ஆயுதத்தை அவர் பயன்படுத்திக்கிறார் அதே மாதிரி தான் இப்போ வளர்ந்து வர்ற கதாநாயகர்களையும் சரி கதாநாயகையும் சரி நீங்கள் இப்படி செஞ்சால் நல்லா சிறப்பாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இது என்ன தனிப்பட்ட கருத்து ஓகே 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 சூப்பர் அண்ட் பேசும்போதே வந்து சொல்லியிருந்தீங்க நம்ம புரட்சி தலைவர் பற்றி வந்து சொல்லியிருந்தீங்க அவருடைய பாடல்கள்லாம் கேட்டு நான் அதை வந்து பின்பற்றிருக்கேன் என்னுடைய வாழ்க்கையில் அப்படின்னு சொல்லிவிட்டு ஏதாவது ஒரு பாட்டு உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு எதாவது எங்களுக்காக பாட முடியுமா ஆ கண்டிப்பாக எனக்கு பிடிச்ச பாட்டுன்னு சொன்னாக்கா மக்கள் திலகம் அப்படின்னு சொன்னாக்கா இன்னமும் எந்த இடத்துக்கு போனாலும் எனக்கு இந்த பாட்டு தான் எனக்கு ஏன்னா அது தானே எனக்கு பிடித்த பாடல் அவர் சொல்லுவார் உன்னை அறிந்தால் நீ உன்னை அறிந்தால் உலகத்தில் போராடலாம் உயர்ந்தாலும் தாழ்ந்தாலும் தலை வணங்காமல் நீ வாழலாம் அப்புறம் ஒரு வரி போட்டிருக்க பாருங்க கண்ணதாசனு பெரும் சபைகளை நீ நடந்தால் உனக்கு மாலைகள் விழ வேண்டும் ஒரு மாற்று குறையாத மன்னவனின் நீ போற்று புகழ வேண்டும் அதுக்கு ரெண்டாவது சலனம் ஒன்று இருந்தது அது வந்து படத்தில் வரலை பூமியில் நேராக வாழ்பவர் மனிதர்கள்லாம் சாமிக்கு நிகழ வல்லவா பிறர் தேவை அறிந்து கொண்டு வாரி கொடுப்பவர்கள் தெய்வத்தின் பிள்ளை இல்லையா எப்படி போட்டிருக்கார் பாருங்க கண்ணதாசன் ஒரு சிறப்பான வரி எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த பாட்டு ஸோ இது எல்லாமே உங்களுடைய லைஃப்பில் நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு வந்துட்டு ஆமாம் என்னென்ன விஷயங்களா ஓகே ஆமாம் அந்த விஷயங்கள்லாம் வந்து நான் பின்பற்றிக்கிட்டு வரேன் நேற்று கூட அவரோட சமாதிக்கு போய்ட்டு அவர் வணங்கிட்டு அவருக்காக ஒரு அஞ்சலி செலுத்திட்டு ஆமாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் எம்ஜிஆர்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஆமாம் சூப்பர் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதாவது வந்து எங்களுக்கு திடீர்னு ஒரு சைனீஸோ இல்லை ஜாப்பனீஸோ ஒருத்தரை பார்த்தா அவங்க வந்து சினிமாவில் இருக்காங்க அப்படின்னாலே எங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக மைண்ட் போகிறது வந்து ஜாக்கி சேன் அவர்கள் ஆமாம் அவருடைய மார்ஷியல் ஆர்ட்ஸ் அந்த மாதிரி ஸோ உங்களுக்கு நீங்கள் பர்சனலாக ஜாக்கி சேன் அவர்களை எப்படி பார்ப்பீங்க ஏன்னா எங்களுக்கு வந்து சிறு வயதிலேயே வந்து எல்லா படமும் நான் பார்ப்பேன் அங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா ஆங்கில படங்கள் அங்கே நாங்கள் மலேசியாவில் இருக்கிற அந்த மலாயை படம் அப்படின்னு சொல்லுவாங்க அப்புறம் சீன படம் கண்டிப்பாக நம்ம வீட்டில் பார்ப்போம் ஜே கே அவர்கள் வந்து நான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டில் வந்து போலீஸ் ஸ்டோரி டூ அப்படின்னு சொல்லிவிட்டு அங்கே எடுத்தாங்க அவரோட படம்லாம் வந்து மார்ஷல் ஆர்ட்டு ரொம்ப அந்த அந்த சுறுசுறுப்பு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் நினச்சிக்கிட்டு இருக்காங்க அது வந்து படத்துக்காக வேண்டிய அவர் பண்ணுறாரு அப்படின்ட்டு ஆனால் நிஜ வாழ்க்கையில் அவர் அப்படி தான் இருப்பார் ரொம்ப கஷ்டப்பட்டு வந்தவர் முதுகு எலும்பு வந்து நினைக்கிற ஒரு தொண்ணூறு வாட்டிக்கிட்ட நிறையா எலும்புகள்லாம் முறிஞ்சு போயிருக்கு அதெல்லாம் பொருட்படுத்தாமல் இன்னமும் சினிமா துறைக்கு ஏதாவது கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவரெல்லாம் இன்றைக்கி வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு பெரிய சகார்த்தம் ஆகலாம் அது சொல்கிறதுக்கு வார்த்தை இல்லை ஜெகிச்சானே ஏன்னா அவங்கள மையமாக வச்சு தான் நிறைய பேர் வந்து நம்ம உலக நாயகனோட கூட சொல்லியிருக்காரு அவரோட படத்தில் எனக்கு ஒரு காட்சி கொடுத்தீங்கன்னு சொன்னாக்கா ரொம்ப சந்தோஷப்படுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா அளவுக்கு அவர் பேர் போன ஒரு ஒரு நல்ல சிறந்த மனிதர் ஏன்னா அவர் சொல்லி சொல்லி என்ன சொல்லியிருக்காருன்னு சொன்னாக்கா எனக்கு அப்புறம் என்னுடைய மகனுக்கு என்னோடய சொத்து போகாது அவருக்கு வேணும்னு சொன்னாக்கா அவர் சம்பாதிச்சு ஒரு நிலைக்கு வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அந்தமாரி ஒருத்தவங்களை பார்த்துருக்கீங்களா நல்ல சிறந்த மனிதர் ஆமாம் ஓகே சூப்பர் ஸோ இப்போது ரீசெண்டாக லாஸ்ட்டாக நீங்கள் பார்த்த தமிழ் படம் எதுன்னு தெரிஞ்சுக்கலாமா நான் கடைசியாக பார்த்தது தலைவர் படம் ஜெயிலர் படம் பார்த்தேன் நினைக்கிறேன் நீண்ட நாட்களுக்கு அப்புறம் அவர் நல்ல ஒரு கித்தான படம் கொடுத்துருக்காரு தலைவர் வந்து தொண்ணூத்தஞ்சில் வந்து பாஷா படத்துக்கு அப்புறம் வந்து மெலிஷாக்கு வந்தார் ஒரு நிகழ்ச்சி பண்ணார் அதுக்கப்புறம் நான் சரி அவர் மலேசியாவிலேருந்து அப்புறம் நான் சென்னைக்கு வர்ற வாய்ப்பு கிடைச்சிது சரி அவர் எப்படியாவது சந்திச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வாய்ப்பு எனக்கு கிடைக்கல இன்னமும் அந்த வாய்ப்பு எனக்கு கிடைக்கல ஒரு நண்பர் இருக்கார் மலேசியாவில் அவர் வந்து மலேசியா ரஜினி சங்கம் தலைவர் அவர் பேர் அப்புக்கா அப்படின்னு சொல்லுவாங்க அவர் புனை பேர் அப்புக்கான்னு சொல்லுவாங்க அவர் வந்து நேரடி தொடர்பில் இருக்கார் நான் அப்புறம் கேட்கும் அவர் சொன்ன தலைவர் வந்து பெங்களூரில் இருக்கார் அப்படின்னு ஆனால் ஒவ்வொரு வருஷமும் தலைவர் பன்னெண்டு பன்னெண்டுக்கு வந்து அவங்க வீட்டுக்கு கூப்பிட்டுச்சு தொலைபேசி மூலிமா கூப்பிட்டு நான் இது வந்து தொண்ணூற்றி ஒன்றுலேருந்து நான் இதை பண்ணிக்கிட்டு இருக்கேன் அவருக்கு வந்து வாழ்த்து தெரிவிச்சேன் அவரோட பிறந்த நாளுக்கு அவர் வீட்டில் இருக்க மாட்டார் அவங்க வீட்டில் உள்ள சம்பத்து அவரோட சமையலுக்கிற ஆர்முகம் இவங்க தான் பேசுவாங்க அப்போ ஒவ்வொரு முறை தச்செல்லாம் வந்து நான் கூப்பிடும்போது அவரோட பிறந்தநாள் அன்னைக்கு இல்லத்தாம் எடுத்து பேசுகிறாங்க அப்போ நான் பேசும்போது நான் தமிழில் தான் உரையாடும் போது அவங்கக்கிட்ட அவங்க திரும்ப திரும்ப என் பேரை கேட்டாங்க அப்போ நான் சொன்னேன் இல்லைம்மா நான் வந்து சைனீஸு மலேசியாவில் இருக்கேன் நான் மலேசியா சைனீஸு நான் தமிழ் பேசுவேன் அப்படின்னு அப்போ நான் அத்தவங்க அப்படின்னு சொன்னாங்க அப்போ அவங்க திரும்ப திரும்ப என்கிட்ட கேட்குறாங்க ஏன்னா அவங்களுக்கே ஒரு ஆச்சரியம் உங்களுமே சைனீஸ் சைனீஸா இப்படி தமிழில் பேசுகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அப்போ நான் சொன்னேன் சார் வந்து கண்டிப்பாக என்னோடய வாழ்த்தை தெரிவிச்சிருங்க அவருக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு நான் ஒவ்வொரு வருஷமும் பண்டிகை இருக்கிற இந்த வேலை அதே சமயத்தில் அதே பன்னெண்டு பன்னெண்டில் தான் நம்ம சேரன் சாரோட பிறந்தநாள் கூட அப்போ நான் ஒரு தனிப்பட்ட முறையில் அவர் அழைச்சி அவருக்கு பிறந்தநாள் வாழ்த்து வாழ்த்தை தெரிவிப்பேன் இதுதான் சார் எனக்கு ரொம்ப பிடிச்ச தமிழ்நாட்டு மக்களுங்க சூப்பரே கடைசியா வந்து பாத்தீங்கன்னா ஜெயிலர் பாத்திருக்கீங்க ஜெயிலர் படத்துல இருந்து உங்களுக்கு பிடிச்ச ஒரு டயலாக் மட்டும் சொல்லுங்களேன் ஹுகோம் டைகர் டைகர் காவ் காவ் ஓகே தேங்க் தேங்க் யூ யூ மச் நிறைய வந்து ஷேர் ரொம்ப 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 நன்றி 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 சார் இனி கால் ஹாலிடேஸ்க்கு சவுத் இந்தியாஸ் நம்பர் பிராண்ட் இது இது நம்ம நம்ம ஃபேமிலி ஃபேமிலி கலக்கலான ஹாஸ்பிட்டல் ஹாட் உங்களுக்கு